அனைவருக்கும் அஸ்ட்ரோ சடையப்பாவின் வணக்கங்கள். இன்றைய பதிவில் சென்ற ஜென்ம கர்மாவும் இந்த ஜென்ம இன்னல்களும் அப்படிங்கிற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். சாஸ்திரங்கள் அனைத்துமே நம்மளுடைய இன்ப துன்பங்களுக்கு இந்த கர்மாவே காரணம் அப்படின்னு சொல்லி மிக வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. அப்போ இந்த கர்மா என்ற ஒரு விஷயம் சென்ற ஜென்மத்தில் நாம் எவ்வாறு நன்மை தீமைகளை மக்களுக்கு பிரயோகம் பண்ணினோம், நம்மை சார்ந்தவர்களுக்கு பிரயோகம் பண்ணணுமோ அதுவே இந்த ஜென்மத்தில் ஒரு மனித பிறப்பாக எடுப்பதற்கு காரணமாக அமைந்து சில நல்வழியை செயல்படுத்துவதற்கு வேண்டும் என்பதாகத்தால் இந்த மனித பிறப்பு எடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் நம்மளுடைய கர்ம வினை மீண்டும் அந்த பாவ செயல்களையே தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த ஜென்மத்தில் ஏற்பட்டு விடுகிறது. அதனால் அவர்கள் அந்த பந்தத்திலிருந்து முழுவதும் விடுபடாமல் தொடர்ந்து அந்த தீமைகளுக்குள்ளேயே செயல்படக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கருத்துறையில் தெளிவாக பதிவிடுங்கள். உங்களுடைய லக்னம், ராசி, லக்னாதிபதி எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதையும் கருத்துறையில் பதிவிடுங்க. உங்கள் கேள்விக்கான பதில் இந்த பதிவு சார்ந்து இருக்குமாயின் பதில் கொடுக்கப்படும். இப்போ நம்மளுடைய இந்த கர்மாவை பற்றி சொல்லக்கூடிய இடம் நம்மளுடைய லக்னம். இப்போ இந்த லக்னாதிபதி 6-12 மறைஞ்சிருந்தாலோ, அல்லது கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலோ, அல்லது 2-11 இருந்தாலோ, நம்மளுடைய ஜென்ம பலனுக்கேற்ற சில நல்ல மாறுதல்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சென்ற கர்மாவில் நாம் என்ன சொல்கிறோம், நாம் செய்த பாவத்திற்காக மட்டும் இந்த மனித ஜென்மம் எடுத்து நாம் வந்து துன்பங்கள் அனுபவிப்பதல்ல. நம்மை சார்ந்த மனைவி, ஏன்னா நம்மில் பாதி மனைவின்னு சொல்லப்படுறான், அங்கே தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் வந்து நமக்கு கவுண்ட் ஆகு, பாவங்களும் கவுண்ட் ஆகும். ஆனால் மனைவி செய்த பாவங்கள், சென்ற ஜென்மத்தில் மனைவி கணவனுக்கோ கணவன் மனைவிக்கோ செய்த பாவங்கள் நமக்கு முழுமையாக ஒரு பாதகத்தை, ஒரு தீமையை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. இப்போ வந்து அந்த சென்ற ஜென்மம் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது, போன ஜென்மத்தில் வந்து இவர் செய்த பாவங்களுக்கு மனைவி துணை போயிருந்தால் கூட இவருக்கு அதனுடைய பாதிப்பு இந்த ஜென்மத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேமாரி வந்து பெற்றோர்களுக்கு வந்து நம்ம பணிவிடை செய்யாமல் இருந்து பெற்றோர்கள் சில தீமைகளை செஞ்சுருந்தாலும் கூட அதனுடைய சாதக பாதகங்களும் நமக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இது எல்லாம் எதால் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளுடைய லக்னாதிபதி தான் அதை குறிக்காட்டுவார். அவர் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தை பொறுத்து, அந்த பாவகத்தினுடைய நன்மை தீமை பொறுத்து, அதில் இருக்கக்கூடிய சுபத்தன்மை பாவத்தன்மையை பொறுத்து நமக்கு வந்து அற்புதமான ஒரு பலனை எடுத்துக்கூறும். அப்போ சென்ற ஜென்மத்தினுடைய தாத்பரிய அமைப்பு தான் நாம் வந்து இந்த ஜென்மத்தில் சுகமாக இருப்பதற்கும் கஷ்டப்படுவதற்கும் ஒரு பெரு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு லக்னாதிபதினு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒரு 12 இடத்தில் வந்து இருக்கிறாரு, அல்லது வந்து ஒரு 8 இடத்தில் இருக்கிறாரு, இல்லை 5 இடத்தில் இருக்கிறாரு, இல்லை 9 இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து நன்மை தீமைகளுக்கு கட்டுப்பட்டவராக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ நம்மளுடைய ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லக்னாதிபதி 5 இடத்துல இருக்கார் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியத்தால் நம்மளுடைய வாழ்க்கை வளம் சிறப்பாக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுவே வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்கும், நமக்கு நாமே தீமைகளை இழைத்திருக்கிறோம், நம்மை அறியாமல் நம்மளே சில பாவங்களை செய்திருக்கிறோம், அதன் பயனாக நமக்கு வந்து இந்த ஜென்மத்தில் வந்து பெரும் தொந்தரவுகளும் இன்னல்களும் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இது ஒவ்வொருடைய ஜாதகத்திற்கும் மாறுபட்ட கருத்துக்களை கொடுக்கக்கூடியதாகவும் மாறுபட்ட பலன்களை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். எனவே இந்த பதிவில் வந்து உங்களுடைய லக்னம், ராசி, நட்சத்திரம், லக்னாதிபதி இருக்கக்கூடிய இடங்களை நீங்கள் தெரியப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கான பூர்வ ஜென்ம பலனை சொல்வதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத தெரியப்படுத்தி கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்ட்ரோ சடைப்பா. நன்றி, வணக்கம்.